அதாவது 198 பேர் வந்துங்க அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, இவங்க கிரெடிட் கார்டோட பேமெண்ட்டை கரெக்டான பீரியடில் அவங்க கட்டுறதே கிடையாதுங்க. எங்கேயோ ஒரு ஒரு ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் இருக்கிறவங்க தான், ஒரு ஹை கிளாஸில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஒரு பேருக்கு கார்டை வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா டியூ டேட்ல கட்டுறது கிடையாதுங்க. வட்டிக்கு மேலே வட்டி கட்டும்போது அதில் இருக்கிற எந்த பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு வந்து கவர் ஆகாதுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பிளாட்டினம் கார்டு இருக்குங்க. இப்போ தனித்தனி கார்டே வந்துருச்சுங்க, ட்ராவல் கார்டு தனியாக வந்துருச்சு, இப்போ கூட பார்த்தோம் கிரிக்கெட் கார்டு தனியாக வந்துருச்சுங்க, அது மாதிரி தனித்தனி கார்டே வந்துருச்சுங்க. அதில் இருக்கிற ஒரே ஒரு பெனிஃபிட் என்னென்னா அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குங்க, அவ்வளோதாங்க. பெட்ரோல் கார்டு, இப்போ பெட்ரோல் கார்டு இருக்குங்க, பெட்ரோல் கார்டு எத்தனை பேர் வாங்குறாங்க தெரியாது, சாதா கிரெடிட் கார்டில் தான் போய் அவங்க பெட்ரோல் போடுவாங்க. பெட்ரோல் கார்டும் தனியாக இருக்குங்க, நீங்கள் அது மூலியமாக நீங்கள் பெட்ரோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்குங்க, பட் அதை யாரும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அதே மாதிரி கிரெடிட் கார்டில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா பேங்க்லையும் இன்றைக்கி வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. வாங்கும்போது அதில் என்னென்ன ஹிடன் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கணுங்க, அந்த பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு ரெகுலராக ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, உதாரணத்துக்கு நீங்கள் ரெகுலராக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நிறைய ஏர்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பர்டிகுலரான கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போனவுடனே ஃபுட்டுலேருந்து எல்லாமே ஃப்ரீங்க, ரெண்டு 2 ரூபீஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீங்க. இது எத்தனை பேர், அதாவது அந்த கார்டே வச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கே தெரியாதுங்க, அந்த கார்டு வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கே தெரியாதுங்க. அப்போ இடன் கார்டு அந்த இப்போ பாயிண்ட்ஸ் வந்து நிறையவே இருக்குங்க, பட் அது வந்து நம்ம வாங்கும்போதே இதுக்குள்ள மறைமுகமாக என்னென்ன இருக்குது. இப்போ நிறைய கார்டில் இருக்குங்க, நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து உங்கள் பெட்ரோல் தீர்ந்து போச்சு, வண்டி நின்று போனால் பெட்ரோல் கொண்டு வந்து அந்த கார்டு மூலமா பெட்ரோல் கொடுக்கறதுக்கு கூட அசிஸ்டன்ஸ் வச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்குங்க, நிறைய இருக்குங்க, ஆட்டோ கார்டு இருக்கு. இதையெல்லாம் வந்துங்க நம்ம யூஸ் பண்றோமான்னு தெரியாதுங்க. ஆனா இதெல்லாம் டிஃபால்ட் இல்லாம இருக்கணுங்க, மெயின் விஷயங்க. அதே மாதிரி கிரெடிட் கார்டில் வந்து கேஷ் ட்ரா பண்ணக்கூடாதுங்க. நீங்கள் வந்துங்க கேஷ் ட்ரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நீங்கள் அதே வந்துங்க, நான் கிரெடிட் கார்டு வச்சிருக்கேன், எமர்ஜென்சிக்கு நான் வச்சிருக்கேன், எனக்கு தேவையான நான் யூஸ் பண்ணிப்பேன், வந்த உடனே நான் 30 நாளில் நான் கட்டிடுவேன் அந்த பேமெண்ட்டை, நான் எக்ஸ்ட்ரா வந்து அதை டெவலப் பண்ண மாட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு கிரெடிட் கார்டு பெனிஃபிட் இல்லைன்னு சொன்னால் அது யூஸ் கிடையாதுங்க. புரியுது சார். ஸோ கிரெடிட் கார்டு மாதிரி எல்லா கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ சில பேர் அதை இன்வெஸ்ட்டும் பண்ணுறாங்க, சில கம்பெனிஸில் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன். இல்லை, அதாவது மெடிக்ளைம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரெண்டுமே ஒன்று தாங்க. இது வந்து இப்போ முன்னாடி வந்து மெடிக்ளைம்னு இருந்ததுங்க. மெடிக்ளைம்ன்றது வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளே இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஹெல்த் சைடில் வரும்போது என்னாச்சுன்னா மெடிக்கல் சார்ஜை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துங்க கேஷ்லெஸ் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போனாலோ அட்மிட் ஆகுனீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பில் வாங்கிட்டு வந்து அந்த இன்சூரன்ஸ் இதில் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அவங்க அந்த பேமெண்ட் கொடுப்பாங்க. இப்போது ரெண்டுமே ஒன்று தாங்க, இப்போது பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாதுங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் மெடிக்ளைம் தான், மெதுவாக ஹெல்த் இன்சூரன்ஸாக மாறி போச்சு. இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது எல்லாருக்குமே இருக்கணுங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி எடுக்கணும்னா, எனக்கு நோய் வந்துடுமா, நோய் வந்தால் தான் எடுப்பேன், 50 வயசுக்கு மேலே எடுப்பேன், 60 வயசுக்கு மேலே எடுப்பேன், இதெல்லாம் யூஸ் கிடையாதுங்க. சின்ன வயசுல தான் எடுக்கணுங்க, நோய் இல்லாதப்போ தான் எடுக்கணுங்க, அப்போதான் உங்களுக்கு அது பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குங்க. அப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து போனஸ் கொடுக்குறாங்க. இப்போ இந்த வருஷம் நீங்கள் 5 லட்சம் ரூபா போடுறீங்க, இந்த 5 லட்சம் ரூபா நீங்கள் வந்து கிளைம் பண்ணல. ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறது நல்லதுங்க, கிளைம் பண்ணலாம் ஹாப்பி தாங்க, நமக்கு நோய் இல்லை, நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக எடுத்தோம், ஐயோ நான் வந்து 30,000 கட்டிட்டேன், 40,000 கட்டிட்டேன்னு கவலைப்படாதீங்க, நமக்கு நோய் இல்லை, ஹாப்பியாக இருக்கும், ஆனால் சேஃபுங்க.